அப்புறம் ராம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைலர் பார்த்தேன், பார்க்கும்போது எப்படின்னா ஒரு ஒரு ஃபயரி விக்ரம் மாதிரி எனக்கு பார்த்தபோது தோணுச்சு. அது அவர் அவருடைய படங்கள் நான் பார்த்ததில்லை, இந்த படம் பார்க்கறதுக்கு அவ்வளோ வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஐ விஷ் யூ ஆல் த பிக் சக்ஸஸ். அப்புறம் கீர்த்தி ஷெட்டி வந்து ஒரு அப்கமிங் ஆர்டிஸ்ட், அந்த இதில் உப்பநாள் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. இன்னும் நிறைய படங்கள் பண்ணி கீர்த்தி சுரேஷ் மாதிரி கீர்த்தி ஷெட்டி நேஷ்னல் அவார்டு வாங்கிறதுக்காக நான் அவங்கள வாழ்த்துறேன். அப்புறம் இந்த படத்தோட ட்ரைலர் பார்க்கும்போது இப்போ வந்து அந்த ஆனந்தம் படத்தினுடைய அந்த ஃபேமிலி பாண்டிங், அவங்க நதியாக அவங்களெல்லாம் பார்க்கும்போது அந்த ஃபேமிலி பாண்டிங்கு, அப்புறம் ரன் படத்தில் இருக்கிற ஒரு ஸ்டைலு, ஒரு ஸ்பீடு, ஒரு யூத்ஃபுல்னஸ்ஸு, அப்புறம் சண்டை கோயிலில் இருக்கிற அந்த ஃப்ரிக்ஷன், ஹீரோக்கு வில்லன் இருக்க ஃப்ரிக்ஷன், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த ஒரு ட்ரைலர்லேயே தெரியுதுன்னு போது அந்த மூணு படங்களுடைய வெற்றியும் சேர்த்து இது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக வரும் அப்படின்றது என்னுடைய எண்ணம். அது அப்படியே நடக்கும் நம்புகிறேன். லிங்குசாமி வந்து ஒரு நல்ல நண்பன். ஏன்னா வந்து இப்போ இந்த கரோனா டயத்தில் வந்து எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்தது, சுத்தி ப்ராப்ளம்ஸ், ஐ மீன் டீப் ட்ரபிள். அப்போ நான் வந்து அவர்கிட்ட தான் ஷேர் பண்ணிக்குவேன். அப்போ அவர் சொன்னார், நீங்கள் கவலைப்படாதீங்க சார், உங்களுக்கு முன்னாடி நான் இருக்கேன், போனால் முதல்ல என் தலை தான் போவோம், கவலைப்படாதீங்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப். தேங்க்யூ வெரி மச் லிங்கு, ஐ விஷ் யூ வெரி வெரி ஹியூஜ் சக்ஸஸ். And I wish the producer and the whole team a big success. Thank you.